சிஸ்டர் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்க, முஸ்லீம்களா ஏன் தீவிரவாதியா மாறுறாங்க? அப்படி எல்லாம் இல்லங்க, முஸ்லீம்களை தீவிரவாதியா சித்தரிச்சிருப்பாங்க, அதை எப்படிங்கறது மாநாடு படத்துல காமிச்சிருப்பாங்க. சரி, ஆண்கள்லாம் முத்தலாக்குன்னு சொல்லி ஒரேடியா பெண்களை டைவர்ஸ் பண்ணிருவாங்களாம்ல? அப்படி எல்லாம் இல்ல சிஸ்டர், மூணு தலாக்குக்கும் ஒரு கால இடைவெளி இருக்கு, அதை ஜிப்சி படத்துல காமிச்சிருப்பாங்க. சரி, முஸ்லீம்களா முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்களாமே, யார் சொன்னது? யாருன்னே தெரியாதவங்களுக்கும் கூட முஸ்லிம்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை அயோத்தி படத்துல காமிச்சிருப்பாங்க. என்னங்க, எதை கேட்டாலும் படத்தை பாருங்கன்னு சொல்றீங்க சிஸ்டர்? நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க கேட்ட கேள்வியில உண்மைன்னு நீங்க எதை பார்த்து நம்புனீங்க? படத்தை பார்த்துதான் உங்களதான் தீவிரவாதியா படத்துல பாக்குறோம்ல. முஸ்லீம்களை பத்தி படத்துல காட்டுறதுதான் உண்மைன்னு மக்கள் நம்புறப்ப அதுக்கு மறுப்புள்ள வேற படத்தை தானே காட்ட முடியும். மூணு மணி நேரம் படத்தை பார்த்த நீங்க ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி இதெல்லாம் குரான்ல இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்துருக்கலாமே சிஸ்டர். ஓ ஆமா, இல்ல அப்படி இல்லையா, எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருப்பா, அவங்கிட்ட இதை பத்தி கேட்டிருந்தாலே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமே சிஸ்டர். சரி சிஸ்டர், இனிமேல் படத்துல வரத கண்மூடித்தனமா நம்ப மாட்டேன்.